ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஒரு வீட்டு தலைவி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் குட் மார்னிங். மார்னிங் எழுந்தாச்சு. இன்றைக்கி மார்கழி மாதம் 4வது நாள். இன்றைக்கி நம்ம கோலம் போடுறதுக்கு வந்து கோலம் போட ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி என்ன கோலம் அப்படின்னா, நேற்று ஒரு கார்ட்டூன் போட்டாச்சு, ரங்கோலி எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இன்றைக்கி ஒரு அனிமல் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்கு தான் பிடிக்காது யானை. யானையை தான் இன்றைக்கி நான் அழகாக கோலமாவாலே ஃபஸ்ட் அவுட்லைன் போட்டு அடுத்தது கலர் பண்ண ஆரம்பித்தாச்சு. இதை நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம திருப்பாவையை பார்த்துட்டு வந்துடுவோம். வாங்க, திருப்பாவை 4. திருப்பாவை படிக்க வந்துள்ளேன் நான் உங்கள் முகிலா. ஆழி மலைக்கண்ணா ராகம் வராளி ராகம். ஆழி மலைக்கண்ணா, இதுதான் வந்து தலைப்பு. ஆழி மலைக்கண்ணா ஒன்று நீ கை கரவேல், ஆழிகள் புக்கு முகந்து கொடு ஆரந்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியந்தோளுடை பற்பநாபன் நின்று கையில், ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்று தீர்த்து, தாழாதே சாங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும், மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆழிமலை கண்ணா அப்படின்னா நம்ம கண்ணனை வந்து எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. எப்படி வேண்டிக்கிறாங்கன்னு ஆண்டாள் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் மூணு பங்கு கடல் தானே, அந்த கடலில் உள்ள தண்ணியெல்லாம் மேகமாக எடுத்துகிட்டு போய் மேகத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கருமேகம் அந்த கண்ணனோட கலர் மாதிரி கருமேகங்களாக மாறி நல்ல பரந்தாமன் தோலை போல் நல்ல வழுவாக மாறி நல்ல இடி மின்னலோட நல்ல இடி சத்தத்தோட எங்களுக்கு மழை பொழியணும், இந்த உலகம் வந்து செழிப்பாக இருக்கணும், நாங்கள் மார்கழி மாதம் எல்லாரும் நீராடுறதுக்கு நீர்நிலைகள் எல்லாம் தண்ணி பெருக்கெடுத்து ஓடணும், இந்த மாதிரி நீங்கள் மழையை பொழிய வச்சிங்க அப்படின்னா ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்வாங்க, அதுக்கு நீங்கள் எங்களுக்கு மழை வரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறதுக்காக தான் இந்த பாடல். கண்ணன்ட்ட ஆழிமலை கண்ணாக்காக வேண்டிக்கிறாங்க. அப்புறம் இன்றைக்கி ஏன் நான் யானையை செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட சொல்கிறேன். பாண்டிச்சேரியில் உள்ள லக்ஷ்மி யானை இருக்கு இல்லையா, அவங்க இப்போ நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணுறோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். நாங்கள் அது மேலெலாம் பசங்களை ஏற்றி விட்டுலாம் விளையாடிருக்கோம், சாமி கும்பிட்டு வந்திருக்கோம். அந்த யானையை வந்து நான் மிஸ் பண்ணுறதுனால அதை டெடிக்கேட் பண்ணுற விதமாக நான் இன்றைக்கி இந்த யானையோட பிக்சரை போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். பண்ணால் தான் எனக்கு அடுத்த கோலம் என்ன போடலாம் அப்படிங்கிற ஆர்வம் வரும். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் செப்பல் போட்டுட்டு கோலம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க. செப்பல் வந்துட்டு அங்கே ட்ரைனேஜ் இருக்குது, அந்த ட்ரைனேஜ் இருக்கிறதுனால செப்பல் போடாமல் அங்கே நின்னா அது இன்ஃபெக்ஷன் ஆகிடுது, காலில் அரிப்பு வந்துடுது. அந்த ட்ரைனேஜ் இருக்குது அங்கே பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள், அதனால தான் செப்பல் போட்டிருக்கேன். மற்றபடி தப்பாக நினைக்க வேண்டாம். இதுதான் நான் இன்றைக்கி போட்ட யானை கோலம். யானைக்கு யானையோட மாலை, அதோட மணி, யானை வரும் பின்னே மணி, யோசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யானைக்கு மணி போட்டு நான் இன்றைக்கி கோலம் போட்டாச்சு. எல்லோரும் ரொம்ப ரசிச்சுட்டு போனாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு ஸ்கூல் போன குழந்தைங்களெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. அதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.